ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எல்என்டி ஸ்டாக்கை பற்றி தான். எல்என்டி ஸ்டாக் வந்து தொடர்ந்து ஒரு நல்ல ஏற்றம் கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ரீசன்ட் டேஸில் அதோட லோ அப்படின்னு பார்க்கும்போது ஃபெப்ரவரி மாதம் இந்த ஸ்டாக்கோட விலை 1254 அப்படிங்கிற லெவல்லிருந்து 1211 அப்படிங்கிற லோவோ ஒரு டேயில் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஏற்றம் அடைந்த பங்கு ஃபெப்ரவரி 13ஆம் தேதியில் இருந்து ஏப்ரல் 2ஆம் தேதிக்குள்ளே இந்த பங்கு 1425 ரூபா அப்படிங்கிற ஒரு லெவல் போயிருக்கு. இந்த பங்கு இந்த அளவுக்கு உயர்வதற்கு காரணம் என்ன? ஸோ இந்த அளவுக்கு இது பவுன்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக 52 வீக் ஹையை டச் பண்ணுமா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம இப்போ ஆன்சராக இந்த வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக எல்என்டியில் இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸுக்கும் ட்ரேட் பண்ணியிருக்கிற ட்ரேடர்ஸ்க்கும் இன்வெஸ்ட் பண்ண போகிற இன்வெஸ்டர்ஸ்க்கும் நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட்டு ப்ரோக்ரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்திய கட்டுமான துறைகளில் பெரிய ஜாம்பவானாக இருக்கும் லார்சன் டியூப்ரோ நிறுவனம் மின்சார பகிர்மான நிலையங்கள் மற்றும் மின் துணை நிலையங்களை பல்வேறு நிறுவனங்களுக்கு கட்டி கொடுக்க நிறைய ஒப்பந்தங்கள் கிடைத்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. கடந்த வியாழக்கிழமை அன்னைக்கு மார்ச் 28, 2019 அன்னைக்கு பங்குச்சந்தை நெறிமுறையாளர்களிடம் சமர்ப்பித்த விவரங்களிலும் மேலே சொன்ன ஒப்பந்தங்களை உறுதி செஞ்சுருக்காங்க லார்சன் டியூப்ரோ நிறுவனம். ஆனால் அவங்க வந்து என்ன, அதாவது எவ்வளவு ரூபாய்க்கு இந்த ஒப்பந்தங்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விவரங்களை வெளியிடலை. ஆனால் எல்லாமே பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் என்பதால் ஒப்பந்தத்தின் விலை சுமாராக 2500 கோடியிலிருந்து 5000 கோடி வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. வெளிநாடுகளில் எல்லாம் இந்த மின் பகிர்மான திட்டங்கள் மற்றும் மின் துணை நிலையங்கள் திட்டங்கள் இந்தியாவில் மட்டுமின்றி மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளிலும் தெற்காசிய நாடுகளிலும் அமைக்க பல்வேறு ஒப்பந்தங்கள் கிடைச்சிருக்கிறதாம். ஸோ அந்நிய செலவாயினங்களும் கொஞ்சம் நல்ல லாபம் பார்க்கலாம் அப்படின்னு முதலீட்டாளர்களும் வர்த்தகர்களும் லார்சன் டியூப்ரோவில் முதலீடு செஞ்சு வராங்களாம். சில தொழிற்சாலைகள் மிகுந்த பகுதிகளில் மின்சார கேபிள்களை நிலத்துக்கு அடியில் பதிக்கவும் சில ஒப்பந்தங்கள் கிடைச்சிருக்கிறதாம். இப்படி நிலத்தை மின்சார கேபிள்களை பதிப்பதால் மின்சாரம் தடையின்றி வருவதும் மின்சார பகிர்மானங்கள் போது மின்சார வேஸ்டேஜும் கணிசமாக குறையுமா. சோலார் நீர்ப்பாசன திட்டங்கள் இதோட இந்த திட்டங்களையும் லார்சன் டியூப்ரோ நிறுவனம் கடந்த நிதியாண்டிலேயே பெற்றிருக்கிறதாம். இந்த சோலார் நீர்ப்பாசன திட்டங்கள் மூலம் சூரிய ஒளியை பயன்படுத்தியே பயிர்களுக்கு தேவையான நீரை பாய்ச்ச இருக்கிறதாம். இந்த செய்தி வெளியானதில் இருந்து லார்சன் டியூப்ரோ நிறுவனத்தின் பங்குகளின் விலை 1365 ரூபாயில் இருந்து 1417 ரூபாய்க்கு வர்த்தகமாகி வருதாம். லார்சன் டியூப்ரோ நிறுவனத்தின் பங்குகளின் 52 வார அதிக விலை 1459.70 ரூபாய். ஆக இந்த 1459 என்கிற புள்ளி லார்சன் டியூப்ரோ நிறுவன பங்குகளுக்கு வலுவான ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கான். இந்த லெவலை தாண்டி போச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ விலை ஏறும். ஆக இந்த முறை இந்த நல்ல செய்திக்கான மொமெண்டம் நிறைவாக இருக்கும் பட்சத்தில் லார்சன் டியூப்ரோ நிறுவன பங்குகளின் விலை அதன் 52 வார அதிக விலையை உடைத்து கொண்டு நல்ல விலை ஏற்றத்தில் வர்த்தகமாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலான்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த நியூஸு எல்என்டியில் எந்தளவுக்கு இம்பேக்ட் கொடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக சொன்னீங்க அப்படின்னா அதை பார்க்குற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி லைஃப் டைம் ஹை அப்படின்னு பார்த்தோன்னா 1459.70 இந்த லெவலை கட் பண்ணுச்சுன்னா லார்சன் டியூப்ரோ இன்னொரு நல்ல ஏற்றம் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முக்கியமான பல நிறுவனங்கள் இப்போ ரீசன்ட் டேஸாகவே வந்து 52 வீக் ஹையை டச் பண்ணி மேலே ஏறி ட்ரேட் ஆகிட்டுருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதே நிலை தொடர்ந்தது அப்படின்னா இன்னுமே வந்து நம்ம நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயத்தை லார்சன் டியூப்ரோலையும் எதிர்பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நன்றி.